ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சமைக்கலாம் ருசிக்கலாம்ல. சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வந்து சிக்கன், நான் போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னா, வந்து மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் தயிர் 1/2 டேபிள்ஸ்பூன், 1 முட்டை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் லைம் ஜூஸ். இதுதான் வந்து தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் இந்த மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லைம் ஜூஸ் விடுறேன். லைம் ஜூஸ் வர ஒரு 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சிக்கன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 1/2 ஹவர் மேரினேட் ஆகணும். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. 1/2 ஹவர் மேரினேட் ஆகி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுடலாம். ஒன்றுன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. இது வந்து நான் சும்மா ஆர்டினரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் நல்ல கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கலர் வரும். இந்த கலர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கடைசியில் கார்னிஷிங்க்காக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுருங்க. அப்புறம் வெடிக்கும் பார்த்தையும் அப்படியே சிக்கன் மேலே போட்டு. அவ்வளோதான், ஈஸியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.